Good morning, students. Today we are going to see about Unit 2 OM, the Grumble Family. It was written by Lucy Maud Montgomery. Who is the poetess here? Lucy Maud Montgomery. Okay. Now let us see about the poetess. Is the lady, no? Here you can see the picture of the poetess Lucy Maud Montgomery. Yes, she is the poetess. Okay. Now let us see about the poetess. A.M. Montgomery was born on 1874 and died in 1942. She was a Canadian author, best known for a series of novels beginning in 1908 with Annie of Green Gables. She was a Canadian author. சரி அவர் வந்து எங்க இருக்காரு அவர் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர் She was best known for a series of novels. See, beginning in 1908. அவரோட நாவல் series of novels எப்ப அவர் beginning 1908 அது பிரபலமானது. அதே மாதிரி இதோட வித் அன்னி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் ஓகே அண்ட் இன் மான்ட்கோமெரி மான்ட்கோமெரி வென்ட் ஆன் டு பப்ளிஷ் 20 நாவல்ஸ் as well as 530 ஸ்டோரிஸ் 500 போயம்ஸ் அண்ட் 30 எஸ்ஸேஸ் சரியா மான்ட்கோமெரி எவர் 20 நாவல்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க as well as 530 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க சரியா and 500 poems and 30 essays also okay then next a prolific writer Montgomery published over 100 stories between 1897 and 1907 so what is the meaning of the word prolific அப்படினா செழிப்பான மிகவும் செழிப்பான ஒரு எழுத்தாளர் அந்த டைம்ல வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு அந்த மான்கோமெரிய தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க சரியா அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒருத்தர் என்ன பண்ணாரு ஷி பப்ளிஷ் ஓகே ஹவ் மெனி ஸ்டோரிஸ் 100 ஸ்டோரிஸ் பிட்வீன் த இயர் 1897 அண்ட் 1907 ஓகே மான்கோமெரிஸ் வொர்க்ஸ் டைரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஹவ் பீன் ரெட் அண்ட் ஸ்டடிட் பை ஸ்காலர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் வேர்ல்ட் வைட் சரி அவளோட அவளோட புக்ஸா இருக்கட்டும் டைரிஸா இருக்கட்டும் லெட்டர்ஸா இருக்கட்டும் they have been read okay and studied by scholars and also by the readers worldwide சரியா scholars னாலயும் readers மூலமாவும் என்னது அந்த அவரோட books எல்லாமே அவரோட diaries அது letters அது எல்லாமே என்ன பண்ணாங்க எல்லாருமே படிச்சாங்க அப்படினு சொல்றாங்க அந்த ஸ்டேஜ் அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒருத்தர் தான் இந்த Lucy Maud Montgomery okay now let us see the theme of this poem in this poem the poetess gives a vivid picture of neighborhood scenes okay neighborhood scenes na namma pakkathu veetla irukkavangala pathiya oru mukkiyamaana oru vishayatha avanga enna pannidranga namakku sollidranga seriya now let us see the poem the grumble family okay see the first stanza that's a family nobody likes to meet they live it is said on complaining street In the city of never are satisfied, the river of discontent reside. Yes, that is a family. சரி ஒரு family இருக்காங்க. Nobody likes to meet them. சரி அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. பார்க்கணும் அவங்க வந்து போய் பார்த்து வருவோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. சரியா they live. It is said on complaining street. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. They live on complaining street okay in the city of never or satisfied enga avanga irukku pora city enna solranga never or satisfied abindra city ah vandu solranga yaarukume thrupti illada or edathila da andha family vandu irukanga abin solranga and the next line is the river of discontent beside so what is meant by discontent not satisfied அதாவது வந்து dissatisfaction with one circumstances அப்படி சொல்றாங்க சரியா discontent அப்படினா dissatisfaction அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு satisfaction இல்லாத அதான் வந்து discontent அப்படி சொல்றாங்க அவங்க அந்த இருக்கக்கூடிய
அந்த பிளேஸ வந்து என்னன்னு சொல்றாங்க சரியா, அவங்க இருக்கக்கூடிய சிட்டி என்னன்னு சொல்றாங்க, அதே மாதிரி சொல்றாங்க எதுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க சரியா. சோ அப்ப அந்த ஃபேமிலி வந்து யாரு அப்படின்னு தெரியணும் சரியா. தே க்ரோ அட் தட் அண்ட் தே க்ரோ அட் திஸ் சரியா. அதையும் குறை சொல்லுவாங்க, இதையும் குறை சொல்லக்கூடிய ஒருத்தவங்க க்ரோல் அப்படின்னா என்னது கம்ப்ளைண்ட். என்ன வந்தாலும் அதுவாதான் இருக்கும், ராங்கா தான் இருக்கும். அம்மிஸ் அப்படின்னா சரியா. கம்ப்ளைண்ட் கிரம்பிள் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் அ பேட் டெம்பர் வே, அதான் நம்ம என்ன சொல்றோம் கிரம்பிள் அப்படின்னு சொல்றோம். எப்பயுமே ஒருத்தரை பத்தி என்ன பண்றது கம்ப்ளைண்ட் பண்ணியே இருக்கிறது, அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேட் டெம்பர் வேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நம்ம என்ன சொல்றோம் கிரம்பிள் அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், this is the meaning of the second stanza. So அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நம்ம என்ன பண்றது அந்த poetess வந்து சொல்றாங்க ஓகேவா. And in the next stanza, the weather is always too hot or cold. Summer and winter alike days cold. Nothing goes right with the folks you meet. Down on that gloomy, complaining street. The weather is always too hot or cold. See ya. And the weather, vaanilai vandu, nalla hot-aavum irukkalam, idhu cold-aavum irukkalam. சம்மர் சீசனாவும் இருக்கலாம், விண்டர் சீசனாவும் சரி, அதையும் என்ன பண்ணுவாங்க டே ஸ்கூல் ஃபுட் த கிரம்பிள் ஃபேமிலி சரியா. அதையும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சரியா. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் சரியா. எல்லாமே அது அவங்க வந்து ஃபோக்ஸ் மீன்ஸ் ஹியர் தே ஆர் மென்ஷனிங் அபௌட் த பர்சன்ஸ் சரியா சரியா. அவங்க மீட் பண்ணக்கூடிய எல்லா பர்சன்ஸையுமே நல்ல விதமா அவங்க பேசவே மாட்டாங்க. ஹவ் தே வில் டாக், தே வில் பயம் உண்டாக்குதல் சரியா. சோ அப்ப அது என்ன சொல்றாங்க டார்க் பிளேஸ் அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா க்ளூமி அப்படின்னு சொல்றாங்க. டார்க் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடியவங்க தே யூஸ் டு கம்ப்ளைன் அபவுட் த பர்சன்ஸ் தோஸ் ஹூ ஆர் இன் த ஸ்ட்ரீட் ஓகே. சோ இது மாதிரிதான் வந்து இந்த கிரம்பிள் பீப்புள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ தே க்ரோல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரோல் அட் த சன் சரி. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க தே க்ரோல் அட் த ரெயின் மழையும் மழையும் மழையை என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி they grow at the sun also. In fact their growing is never done சரியா. அதாவது வந்து அவங்களோட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அது வந்து செய்ய நடக்காம இருந்துச்சு அப்படின்னா அதோட ரீசன் என்னவா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இஃப் எவ்ரி திங் பிளீஸ்டு தெம் அவங்கள வந்து பிளீஸ் பண்ணக்கூடிய இருந்தால் மட்டும்தான் there isn't no doubt that they had grown that they had nothing to grumble about சரி. அவங்கள்ட்ட பிளீஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட மட்டும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஸ்கோல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, மத்தவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்ணுவாங்க திட்டுறாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் த குவாரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி பிராட் டு அக்னாலேஜ் ஹிஸ் ஃபேமிலி நேம் ஃபார் நெவர் எ கிரம்ளர் வில் Own that he is connected with it at all, you see.
What is the queerest thing? U-U-E-E-R-E-S-T. Strangest or the most unusual? ரொம்ப இது வரைக்கும் நம்ம பாத்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் குவேரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது என்னது அப்படின்னா, சேம் என்னது சேமா இருக்காது அப்படின்னா, இது கேன் பி brought to acknowledge. Acknowledge அப்படின்னு அக்செப்ட் பண்றது, அட்மிட் பண்றது. சரியா, சரி இது கரெக்ட் தான் அப்படின்னு. சரியா, அது என்னது, ஹிஸ் ஃபேமிலி நேம் ஃபார் நெவர் அ கிரம்ப்ளர் வில் ஓன் டேட். ஹி இஸ் கனெக்டட் வித் இட் ஆல். யூ சி, ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து என்னது அப்படின்னா, முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நாங்க வந்து கிரம்ப்ளர். சரியா, நான் வந்து மத்தவங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்ற அந்த நேமை வந்து அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு, அவங்க எல்லாமே இதெல்லாம் செய்வாங்க, பட் தே வோன்ட் அக்செப்ட் தட். சரியா, தட் தே ஆர் த கிரம்ப்ளர்ஸ். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. And before he dreams of the terrible jumble he has adopted into the family of grumble. Here, the poet tells about the people who always find fault with everything. சரியா, எல்லா விதத்திலயுமே வந்து எப்படி தப்பு கண்டுபிடிக்கணும், அவங்க கிட்ட எப்படி வந்து குறைகளை கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து குறைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல வந்து வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. The worst thing is the people who stays with them will learn the habit of complaining. இவங்க கூட பேசுறவங்க கூட பழகுறவங்க ரொம்ப நேரம் அவங்க கூட தங்குறவங்க அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம், மற்றவங்களை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன் த லாங் ரன் தே வில் சேஞ்ச் அதர் பாசிட்டிவ் பீப்புள். சரியா, என்ன கொஞ்சம் தூரம் போனச்சு அப்படின்னா, பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய பீப்புளையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்க வச்சிருவாங்க. அண்ட் இன்யூஸ் தெம் டு இம்ப்ரூவ் த திஸ் குவாலிட்டி இன் தேர் ஹார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ். அண்ட் தே ஆர் ஆல்சோ அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். சரி, அந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய பீப்புளுமே இவங்க கூட சேரும்போது இந்த கிரம்பிள் ஃபேமிலி கூட அடாப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அண்ட் சோ இட் வேர் வைசஸ்ட் டு கீப் ஆர் ஃபீட் ஃப்ரம் வேண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் நெவர் டு க்ரோ வாட் எவர் வி டு லெஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டு. ஹியர் the poetess wants us, that is she suggests us to keep away from the people, those who are complaining about others. So lest we be mistaken for grumblers too. சரியா, நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி grumblers தான் அப்படின்ற அவங்க பண்ணக்கூடிய அதே தப்ப நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதுதான் வந்து the phrase that is here you can see to keep our feet from wandering into the complaining street means என்னது, we should not have contact with such ill-willed people, that is such grumblers. Let us learn to walk with a smile and a song. Things, no matter if things do sometimes go wrong and then we are stationed high or humble, we will never belong to the family of grumble. Okay, and at the last here, in the last stanza, the poet suggests us to learn to walk with a smile and a song. நம்ம எப்படி வாழ சொல்றாங்க அப்படின்னா, நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்து பாட்டு பாடி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். சரியா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பா நடந்துருச்சு அப்படின்னா, அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அண்ட் தென் பி ஆர் ஸ்டேஷன் ஐ ஆர் ஹங்கர். சரியா, என்ன சொல்லிருக்காங்க, பி ஆர் ஸ்டேஷன், ஸ்டேஷன் என்ன சொன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ நம்மளோட பொசிஷன் ரொம்ப ஹை பொசிஷனா இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப ஹம்பிளா இருந்தாலும் சரி, ஹம்பிள் என்ன சொன்னா ரொம்ப தாழ்மையா இருக்கு, ரொம்ப தாழ்ந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும், we will never belong to the family of grumble. சோ இந்த மாதிரி நம்ம
அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம், கிரம்பிள் ஃபேமிலியோட மூங்கிலாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? சோ we have to stay away from the grumble family members அப்படின்றத நம்ம இன்சிஸ்ட் பண்ணி poetess வந்து சொல்லிருக்காங்க. Now let us see the poetess wish. Poetess ஓட wish என்ன அப்படின்னா, she suggests as that we should keep ourselves away from the grumble family and we have to live our life like this அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படி வாழணும் நம்ம வந்து ஒரு தவறுகள் தப்புகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மெண்ட் அப்படின்னா சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது, யாரை பத்தியும் நம்ம பேசக்கூடாது, யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு மீனா இந்த போயம் மூலமா போயட்டஸ் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் லூசி மாட் மான்ட்கோமரி இல்லையா? திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் போயம் அண்ட் வி ஹாவ் டு லிவ் அவர் லைஃப் ஆஸ் த போயட்டஸ் சஜஸ்டர்ஸ். சரியா? அவங்க என்ன மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்றாங்களோ, போயட்டஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்காங்களோ அது மாதிரி நம்ம வாழணும். சரியா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.